ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ஜி பார்ட்டி அக்கா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்டில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிக்பாஸ் தப்பா சீசன் ஃபோர்டி ஃபிஃப்டி எயிட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு இந்த கேப்டன்ஷி டாஸ் ஆரஞ்சுங்க இதில் வந்து யார் பாலாஜி ரமேஷ் ரம்யா இவங்க மூணு தானே ஸோ இந்த டாஸில் வந்து அடிச்சு ரமேஷ் ஜெயிச்சாரு ஸோ சூப்பரு ஆனால் இந்த டாஸ பாலாஜி ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒன்று பண்ணாருங்க ஏன்னாக்கா வந்து வீட்டில் அந்த வீட்டில் உள்ள எல்லோரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நாங்கள் பார்த்தோம் நீங்கள் செஞ்சீங்கன்னு ஆனால் பாலா கடைசி வரைக்கும் நான் செய்யவே இல்லை அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க கடைசி வரைக்கும் அதாவது எங்கள் வீட்டில் உள்ள ஆள் கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்கிறாங்க எல்லாருமே பாலாஜிக்கு எதிராக தான் சொல்கிறாங்க ஏன்னா பாலாஜி நீங்கள் அந்த கியூபை வந்து த வெளியே தட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாலாஜி கடைசி வரைக்கும் ஒவ்வொருத்தக்கவே மாட்டேங்கிறார் அந்த விஷயத்த இல்லை லைட்டாக குறும்படம் வேறு நமக்கு காமிச்சாங்க அதுலேயும் தெரிஞ்சு பாலாஜி தட்டி விட்ருக்காருன்னு ஆனால் பாலாஜி கடைசி வரைக்கும் அவங்க ஒருத்தக்கவே மாட்டேங்கிறாரு அவர் எப்படியாவது இந்த வாட்டி கே கேப்டன் ஆகிருக்குன்னு ஒரு வெறியோடு விளாண்டுருப்பார் போல் அதனால தான் யார் என்ன சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு ஸோ பாலாஜி அந்த இடத்துலாம் ஒரு சின்னப்பிள்ள தரமான ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்தார் அது ஏன் பண்ணார் எதுக்கு பண்ணார்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியலை ஸோ இதுக்கடியில் என்னன்னா வீட்டோட எல்லோரும் தான் சொல்கிறாங்க பாலாஜி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆனால் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஆரி வந்து சொன்னாருங்க ஆரியும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து சொன்னார் இல்லை பாலாஜி நான் பார்த்தேன் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை ஆரி நீங்கள் பழைய பேக்கேஜெலாம் வச்சுக்கிட்டு தான் என்ன இப்படி பண்ணுறீங்க நீங்கள் இப்படி தான் ஒரே இப்போ பார்த்தா அந்த பேக்கேஜோடய சுற்றிக்கிட்டு இருப்பேங்க அப்படின்னு ஆரியை தி சம்மந்தமே நம்ப திட்ட ஆரம்பிச்சார் இன்னும் சொல்ல போனால் அதுக்கப்புறம் நாமினேஷன் இருந்துச்சுங்க நாமினேஷன் அப்போது பாலாஜி தான் ஆரியை நாமினேட் பண்ணுவார் அப்போ என்ன சொல்லி நாமினேட் பண்ணாருனா ஆரி வந்து எப்போவுமே இந்த பேக்கேஜோடு சுற்றிக்கிட்டு இருக்காரு வேறு யார் நம்புறனா கூட எனக்கு தெரியும் ஆரி வந்து அந்த நம்பர் தான் சுற்றிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி பாலாஜி ஆரியை நாமினேட் பண்ணுவார் ஆனால் ஆரி நாமினேட் பண்ணுறப்போ பாலாஜியை நாமினேட்டே பண்ண விட்டார் ஸோ இப்போ சொல்லுங்கள் யார் உண்மையிலேயே பே பேக்கேஜ் கேரி பண்ணுறா பாலாஜி ஹாரியா பாலாஜி தாங்க ஆனால் பாலாஜி ஹாரி அப்படி சொல்லிகிட்டு இருக்காரு அப்புறம் ரியோ அங்கே ரியோ வந்து பாலாஜிக்கு எத்தனையோ ஓட்டு திருப்பி திருப்பி சொல்கிறாரு பாலாஜி பண்ணது தப்பு அப்படின்னு அதோட ரியோவுக்கு என்னென்னா இப்போ ரியோவும் பாலாவும் வந்து இப்போ கொஞ்ச நாளாக திருப்பி பேசிக்கிட்டாங்களே அதில் பாலாஜி ஒரு அஞ்சு சார் கொடுத்தாரு ரியோவுக்கு ஸோ அந்த ஒரு அந்த விஷயத்தில் மனசு வச்சுக்கிட்டு தான் ரியோ வந்து என் நல்ல பொறுமையாக பாலாஜீட்டை திருப்பி திருப்பி சொல்கிறாரு பாலாஜி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க நான் கரெக்டாக நியாயமாக தான் இருந்து சொல்கிறேன் எனக்கு தப்பு பண்ணியிருக்கீங்க நான் பார்த்தேன் எல்லோரும் பார்த்தோம் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்கிறாரு அப்போ என் பாலாஜி கேட்குற மாதிரி இல்லை ஸோ சும்மேல் சொல்லப்போனால் அந்த டாஸ்க் முடிஞ்சு எவ்வளோ நேரம் இங்கே பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசுனதுக்கப்புறம் தான் ரியோ வந்து ரமேஷ் ஜெயிச்சார் அப்படின்னு சொன்னார் ஸோ அவ்வளோ நேரம் ரியோவையும் வந்து பாலாஜி ஒரு பாடுபடுத்தாரு அதுக்கப்புறம் இவங்க சனம்ங்க ஐயோ இவங்களுக்கு இவளை பற்றி எத்தனை பற்றி சொல்கிறேன் எனக்கே தெரியல பார்த்திங்கனா நான் இன்றைக்கும் பாலாஜிக்கு சப்போர்ட்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருந்தாங்க சனம் எத்தனை வாட்டி பாலாஜி அடி வாங்கினாலும் திருப்பி திருப்பி பாலாஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இன்னொரு சைடு ஆரி ஆரி எத்தனையோ விஷயத்தில் வந்து சலமுக்கா நின்றுருக்காங்க நின்றுருக்காரு ஆனால் அப்படி இருந்தும் வந்து ஆரிக்கு பெரும்பாலும் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தான் அறையா பண்ண பண் அறைய பண்ணதில் நான் சொல்ல பண்ணியிருக்காங்க தான் ஆனால் பண்ணாமே இருந்திருக்காங்க நிறைய சமயத்தில் ஸோ அது பாருங்களேன் அவங்களுக்கு யார் நிஜமாக சப்போர்ட் பண்ணுறாரு ஆரி ஆனால் போக இவங்க ஜாஸ்தியாக நின்றதே இல்லை இவங்களை அசிங்கப்படுத்துகிற ஒரு ஆளாகவே மதிக்காத மதிக்காமல் இருக்கிற வந்து பாலாஜிக்கு தான் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க சனமுக்கு என்ன தான் இதுன்னு எனக்கு இப்போ ஒன்றுமே புரியலைங்க என்ன சொல்கிறன்னு எனக்கு தெரியல ஸோ இதாங்க இதுக்கப்புறம் நாமினேஷன் நடக்குது நாமினேஷனில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதாவது நேற்று எபிசோடில் வந்து ரியோவுக்கு ஒரே ஒரு சார் கொடுத்தாங்களே ரம்யா ஸோ இதை இந்த விஷ் இந்த பாயிண்ட்டை வந்து அர்ச்சனா கேங் மனசில் வச்சுக்கிட்டாங்க ஸோ அர்ச்சனா கேங் எல்லோருமே வந்து ரம்யாவுக்கு ஓட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே பண்ண மாதிரி தான் தெரிஞ்சு ஸோ அதனாலேயே ரம்யா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாமினேஷனுக்கு பண்ணிட்டாங்க ஸோ அப்புறம் ரம்யா பற்றி பேசுகிறப்ப இன்னொரு விஷயமும் சொல்லணும் ரம்யா வந்து இன்றைக்கி மறுபடியும் ஆரி உணவு பண்ணாங்க ஸோ ரம்யா ஆரி சொல்லப்போனால் ரம்யா கிட்டே இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் பண்ணதே இல்லைங்க அவர் ரம்யா சீன்ட்டுனதே இல்லை இது வரைக்கும் அவர் வாட்டுக்கு தான் இருக்கார் ஆனால் ரம்யா தான் திரும்ப திரும்ப போய் ஆரிக்கிட்ட அதாவது ஆரிக்கு ஒரு ஆரி ஒரு பெஷன் இருந்தானா ஸ்ட்ரெயிட்டாக போய் ஆரி வகை நியாயம் இருக்குதா இல்லையான்லாம் பார்க்கறது இல்லை நேராக போய் ஆரிக்கு எதிராக ஒரு பாயிண்ட்டை பேசி விட்றது அப்புறம் நான் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிடுறது இதுதான் ரம்யா பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது இது அதை வாரம் வரைக்கும் கூட எனக்கு தெரிஞ்சு ஆரிய வந்து ரம்யாவை வந்து எதுவுமே ரம்யா பற்றி எதுவுமே அவர் வந்து தப்பாக நினச்சதே இல்லை ஏன்னா அவர் இது வரைக்கும் மேலே ஒரு நல்ல மரியாதையை வச்சுருந்தாரு தான் எனக்கு தோணுது ஆனால் எப்போ வந்து ரெண்டு வாரம் ரெண்டு முக்கியமான விஷயம் நடந்துச்சு ஒன்று வந்து இந்த ரியோ கேப்டன்சி டாஸ்டில் வந்து பாலாஜி ஓட ரியோ பாலாஜி வந்து ஹாரி சொன்னதை உடச்சூட்டார்ல ஸோ அந்த மேட்டரில் ஹாரிக்கு எதிராக பேசினாங்க ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த மதர்ஹுட் டாபிக் வந்துட்டு சம்மீக்கு தாக்குது அந்த அந்த வளர்ப்பு மதர்ஹுட் அந்த டாப்பிக்கில் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னே சரியாகவே புரிஞ்சுக்காம ஸ்ட்ரெயிட்டாக அதாவது ஆரிக்கிட்ட வந்து நீங்கள் ஏன் மதர்ஹுட்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு ரம்யா வந்து ஆர்கிட்ட கேட்டாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் பற்றி ஆரி யோசிச்சிருப்பார் போல ஏன் இவங்க இப்படியே இருக்காங்கன்னு ஸோ இதோடு தான் ஆரி இப்போ கொஞ்சம் உஷார் ஸோ இப்போ இந்தமே ரம்யா கிட்ட இன்னும் கொஞ்சம் கவனமாக இருப்பார் அதாவது ரம்மையாகவே இந்த கடந்த ரெண்டு வாரமாக அவங்களுடைய மாஸ்க்கை வந்து இவங்களாவே கிழிச்சிக்கிட்டாங்க தான் சொல்லணும் ஏன்னா அதுக்கு முன்னால் இவங்களுக்கு நிறைய பேர்ட்ட ஒரு நல்ல பேர் இருந்துச்சு அதை இவங்களே கருத்துக்கிட்டாங்க அதான் உண்மை ஸோ அதுக்கப்புறம் கடைசி எபிசோடு முடிவுக்கு முன்னாடி என்ன கார்த்திகை தீபம் ஸோ அதுக்காக வந்து விளக்கு ஸோ அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து என்னென்னா அனிதா வந்து பாட்டு பாடினாங்க ஸோ பாடினப்போ ரொம்ப சூப்பராக பாடினாங்க நான் ரெண்டு மூணு இடத்துல கவனிச்சிருக்கேன் அனிதா பாடினதை ரொம்ப நல்லா பாடுறாங்க ஸோ அவங்க அனிதா வந்து இன்னும் அவங்க பாடுற தரப்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக காமிச்சாங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோடுதுங்க ஸோ அதாங்க ஸோ இன்றைக்கி இன்னைக்கு எப்போது இதாங்க மெயினாக இருந்துச்சு ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எதா இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வீடியோ குட்ஸ்ஸா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனல் குட்ஸ் சந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் இது உங்கள் பப்ஜி பார்ட்டி பாய் ஃப்ரெண்ட்ஸ்